ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்பகே, சாந்தரூபாய நிமகி, தன்ன சந்திரசேகரேந்தர் பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்போ மகாபெரியவளை பற்றி ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன நிகழ்வு அப்படின்னா, எத்தகைய நோய் நொடிகள் வந்து நம்ம அவதியுறுகிற போது மகாபெரியவா மேலே ஒரு பரிபூரணமான பக்தி நமக்கு இருந்தது அப்படின்னா, அந்த குருவோட அருள் நம்மளை காப்பாற்றும். இதுக்கு மகாபெரியவா வாழ்க்கையிலேருந்து நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஒரு அண்ணா தம்பி, அண்ணா பேர் கௌரிசங்கர், கல்கத்தாவில் இருக்கார். தம்பி பேர் சந்திரசேகர், பூனாவில் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாக இருக்கார். என்ன காரணம் அவருக்கு? ஏதோ ஒரு தவறுதலான ஒரு சிகிச்சையினால் ஒரு தவறுதலான மருந்து கொடுக்கப்பட்டு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். தம்பி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அண்ணாவும் அம்மாவும் மகாபெரியவளை பார்க்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வரா. பெரியவா ஓரிருக்கையில் இருக்கிறதா சொல்கிறா. ஓரிருக்கையில் இப்போ ஒரு திருவிழா. என்ன திருவிழா? திருமழிசை ஆழ்வாரோட ஒரு திருவிழா ஓரிருக்கையில் நடந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன். திருமழிசை ஆழ்வாரோட சீடன் கணிகண்ணனும் பெருமாளும் ஒரு நாள் இரவு தங்கினார்கள் அந்த ஊரில். ஒரு ராஜா ஒரு தவறுதலான ஒரு தீர்ப்பெடுத்து இந்த கணிகண்ணனை தண்டிக்கிற காரணத்தினால் நான் இனிமேல் காஞ்சிபுரத்துக்குள்ளே வரமாட்டேன்னு பெருமாள் தங்கிட்டார். அதனால் ஓர் இரவு இருக்கை அப்படிங்கிறது ஓர் இருக்கைன்னு நான் சொன்னேன். உடனே காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு கௌரிசங்கரும் அம்மாவும் ஓர் இருக்கைக்கு வந்துட்டார். பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறா. பாலாத்தங்கிற ஓரமாக ஒரு கொட்டகை பெரியவா அந்த இடத்துல இருக்கா. சொற்பமான பக்தர்கள் ஒரு 40-50 பேர் இருக்கா. கண்ணுக்கிடையே அந்த கொட்டகை தெரியறது. பெரியவா பக்தர்கள் தெரியறா, பெரியவாளோட சிப்பந்திகள் தெரியறா. கௌரிசங்கருக்கு பரவசமான பரவசம். நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்த்து பல நாட்கள் செலவு பண்ணுறோமோ அந்த விஷயம் நெருங்க நெருங்க நமக்குள்ளே இருக்கிற ஆர்வம் இருக்கல்ல, அதுக்கு அளவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை நமக்கு விருது தரப்புறா 2 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த 2 நாளுமே நம்ம எப்படி இருக்கோம்? ரொம்ப ஆர்வமாக இருப்போம். இந்த விருது நமக்கு கிடைக்க போகிறது, விருதை வாங்க போகிறோம். ராத்திரி தூக்கத்தில் பார்த்தா விருது கனவுல வரும். அந்த நினைப்போடவே நம்ம இருப்போம். இப்போ கௌரிசங்கர் பூனாவிலேருந்து புறப்படும் போது மகாபெரியவா நினைவோடவே வந்திருக்கார். தன்னோட தம்பி சரியாகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும். மகாபெரியவளை நினைச்சுண்டு வந்ததுனால இந்த ஓரிருக்கையில் காலடி எடுத்து வச்ச உடனே மகாபெரியவா தங்கியிருக்கிற அந்த கொட்டகை, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே கண்கள் பணிக்கின்றன. பெரியவளை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு வேகமாக நடக்கிற அம்மாவோட நட ஸ்லோவாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் போகிறோன்னா ரெண்டு பேரும் ஒரே வேகத்தில் நடந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அம்மாவோட நட ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் நிதானமாக இருக்கு. என்னம்மா வேகமாக வாமா, பெரியவாளை தரிசனம் பண்ணலாம். நம்ம பூனாவிலேருந்து வந்திருக்கோம். இதோ பெரியவா கிட்டக்க வந்துட்டோம், பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறோம். இதோ பெரியவா உட்காந்துட்டு இருக்காருமா உள்ள அந்த கொட்டைக்குள்ளே, வாமா அப்படின்னு அம்மாவை கூப்பிடுற அந்த தாயார் இருக்காள்ல, கொஞ்சம் நின்று, இல்லைடா கௌரி நீ போயிட்டு வந்துடுற, நீ பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடு, நான் இந்த இடத்துல உட்காந்துண்டு, என்ன ஒரு மரத்தடி, நான் இந்த இடத்துல உட்காந்துண்டு ரமணரையும் சேஷாத்ரி சுவாமிகளையும் நான் தியானம் பண்ணிட்டுருக்கேன். நான் அவளை பார்க்குறதுக்காகத்தான் நான் புறப்பட்டு வந்திருக்கேன். என்னை திருவண்ணாமலையில் விட்டுட்டு காஞ்சிபுரம் நீ போன்னு சொன்ன, நீ சொன்ன காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அப்புறம் திருவண்ணாமலைக்கு போகலாம் நீ சொன்ன, அதனால் நான் புறப்பட்டு வந்துட்டேன்டா. நீ போய் பெரியவளை பார்த்துட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் மகாபெரியவளை பார்க்குறதுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிச்சு வருவார். ஆனால் அந்த மகானுடைய தரிசனம் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. பெரியவர் என்ன பண்ணுவார்? அவளை காக்க வச்சிருவார். என்ன காரணமோ தெரியாது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் அப்படி கூட ஆகியிருக்கு. சத்தாராவில்
மகாபெரியவா கேம்ப் இருந்தபோது மகாராஜபுரம் சந்தானம் பிரபல பாடகர் ஒரு வாரம் தங்கியிருந்தாராம் மகாபெரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக. தரிசனம் கிடைக்கல. இந்த மகான் இப்போ இருக்கார் ஓரிருக்கையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். ஒரு 40-50 பேர் தான் இருக்கார். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போகலாம், அந்த இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னாலுமே இந்த அம்மா என்ன சொல்கிறா, வெயிட் பண்ணு அப்படிங்கிறா. என்னாச்சு, ஏன் அம்மா போகலை? நம்ம நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.